மாற்றுத்திறனாளியாக வாழ்நாள் சங்கடமே இதுதான் என்கின்ற முன்முடிவுக்கு மாற்றுத்திறனாளி பெண்களுக்கான சிக்கல் எவ்வளவு அது கூடுதல் பாதிப்பாக கூடுதல் பாதிப்பாகுமே ஏன் பாட்டு பாத்ரூம் வந்து மாற்றுத்திறனாளிக்கு மட்டும் அப்படின்னு வச்சிடுறோம் மாற்றுத்த ஆண் மாற்றுத்திறனாலையும் பெண் மாற்றுத்திறனாலையும் ஒரே பாத்ரூம் யூஸ் பண்ணணும்னு நம்ம நினைக்கிறது அது ஒரு வன்முறை இல்லையா அது தாம்பரத்தில் வந்து அவங்க ரயிலில் வந்து கேண்டில் விற்கிறாங்க பென்சில் விற்கிறாங்க அப்படிங்கிறதுலாம் ஆமாங்கய்யா ஒரு ஃபவுண்டேஷன் எங்களுக்கு வீல் சேர் கொடுக்கறத விட எங்களுக்கு ஒரு பணி கொடுங்க நாங்கள் வாங்கிக்கிறோம் வீல் சேர் மற்றெல்லாம் வாய்ப்பு கிடைத்தால் உங்களை ப்ரூவ் பண்ணுவீங்க நாங்கள் எங்களை வாய்ப்புக்கே ப்ரூவ் பண்ண முடியல நேர்களுக்கு இனிய வணக்கம் தமிழ்நாடு அரசு மாற்றுத்திறனாளிகள் நல வாரியத்தின் உறுப்பினர் டிசம்பர் மூன்று இயக்கத்தின் தலைவர் திரு தீபக் பேராசிரியர் அவர்கள் நம்மோடு இருக்கிறார் அவருடன் ஒரு சிறப்பு உரையாடல் வணக்கம் வணக்கம் பாராலிம்பிக் போட்டிகளில் மாற்றுத்திறனாளிகள் தங்கப்பதக்கம் உள்ளிட்ட பல பதக்கங்களை வாங்கி குவிச்சிட்ருக்கிறாங்க இன்னொரு புறத்தில் பாவ புண்ணியத்தின் அடிப்படையில் மாற்றுத்திறனாளிகளாக பிறக்கிறார்கள் அப்படின்ற விமர்சனங்களோடும் பேச்சரங்கங்கள் நடக்குது மாற்றுத்திறனாளிகள் பிறவி குறைபாடோடு பிறப்பதற்கான அடிப்படை அறிவியல் காரணங்கள் என்ன மிக அடிப்படை காரணங்கள் வந்து ஜெனட்டிக்ஸ்ன்னு சொல்கிறோம் பல்வேறு விதமான கரு உருவாகிறது இருக்கக்கூடிய சிக்கல்கள் இருக்குது இன்னொன்று வந்து ஜெனட்டிக்ஸில் உள்ள பிரச்சனைகள் இருக்குது இந்த அந்த ஜெனட்டிக்கலாம் வருவதற்கான மிக முக்கியமான சாத்தியக்கூறுகளாக அதை வந்து ஆங்கிலத்தில் ஃபஸ்ட் டிகிரி கன்சாங்குனியஸ் மேரேஜ்னு சொல்கிறோம் அதாவது மிக நெருங்கிய சொந்தங்களுக்குள்ள திருமணம் செய்து கொள்வது வந்து மிக முக்கியமான காரணங்கள் இருக்குது மாற்றுத்திறனாளிகளில் நம்ம சட்டம் கொடுத்துருக்கக்கூடிய இருபத்தி ஒரு வகை மாற்றுத்திறனாளிகளில் சிலது ஜெனட்டிக்ஸ் சிலது வந்து பிறக்கிற ஃபார்மேஷன் அந்த கரு ஃபார்மேட் ஆகிறதுல வரக்கூடிய ஒரு கையே பிறவிலேயே ஒரு கை இல்லாமல் பிறக்கிறது ரெண்டு கைகள் இல்லாம பிறக்கிறது இது ஃபார்மேஷன்ல வர்றது. ஜெனெடிக்ஸ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா சிஸ்டமிக் டிஸார்டர்ஸ்ல வரும். ஹீமோபிலியா, தலசீமியா அப்போ ये நம்ம மாற்றுத்திறனாளியாக பிறக்கும் பொழுதே மாற்றுத்திறன பிறக்கிறது அப்படி இல்ல. சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா 25 வயசுல தான் ஃபிட்ஸ் வர ஆரம்பிச்சு எபிலப்சியா மாறும் அதாவது கை கால் வளிப்புன்னு சொல்றோம்லையா அது மாதிரி நல்ல ஆரோக்கியத்தோட இருப்பாங்க. நல்ல ஆரோக்கியத்தோட இருப்பாங்க. அடாலசன்ட்ல ஆரம்பிக்கக்கூடிய மைகிரேன் இருக்கு. வயதுக்கு வந்ததுக்கு அப்புறமாக வரக்கூடிய தலைவலி ஒற்றை தலைவலின்னு சும்மா நம்ம கொலோக்கேலாக சொல்கிறோம் ஆனால் அது வந்து மைக்ரைனு சொல்லும்போது அது இருக்குது அது மாதிரி மோட்டார் நியூரான் டிசீஸ்னு உங்களுக்கு ஒன்று கேள்விப்பட்டிருக்க மாட்டேங்குது இப்போ நான் முதல் தான் சொல்கிறேன் அது வந்து மெட்ராஸ் மோட்டார் நியூரான் டிசீஸ்ன்னு ஒன்று இருக்குது இதெல்லாம் வந்து மோட்டார் டிசீஸ் நரம்பியல் சம்மந்தப்பட்ட டிசீஸு இது என்ன ஆகும்னா கொஞ்சம் மஸ்குலர் டிஸ்ட் ஃபீல் செலவு இப்போ நம்ம ஐயா நடிகர் ஐயா நெப்போலியன் அவர்களுடைய குழந்தைக்கு பையனுக்கு இருக்கிற மோமா அதுலேயே நிறைய இருக்குது லிம் கர்டில் இருக்குது டெஷூன் மஸ்குலர் டிஸ்டர்ப் இருக்குது இப்போ இந்த மோட்டார் நியூரான் டிசீஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா நாற்பது நாற்பத்தி ஐந்து வயதுகளில் திடீர்னு ஒரு நாள் காலையில் வீக்னஸ் இருக்கும் ஓ திடீர்னு அப்போ இது பலதரப்பட்ட ரேர் டிசீசஸ் ஆர் ரேர் பிறக்கும்போதே தான் மாற்றுத்தினாளையா இருக்கணும்னு அவசியம் இல்லை அப்படி இல்லைங்க என் ஆழை எந்த வயதுல எந்த தருணத்துல வேண்டுமானாலும் ஒருவர் மாற்றுத்தினாளியாக மாற முடியும் ஆமா திருவள்ளூர்ல நமக்கு ஒரு பாப்பாவுக்கு ஒரு ஃபேஷியலா ஒரு ஒரு சின்ன பிரச்சனை வந்து டீனான்னு நினைக்கிறேன் அவங்க பாப்பா நம்ம எல்லாரும் எல்லாரும் சேர்ந்து குரல் கொடுத்து அந்த அவங்களுக்கு அரசு உதவியோடு உதவியோட சீரமைப்பு முகச்சீரமைப்பு நடந்தது இல்லைங்களா அப்ப அது வந்து உங்களுக்கு பிறக்கும் பொழுது இல்லையே நடுவுல இருக்கறதானே இது இது வந்து அவர் அது ஜெனடிக் விதமான விஞ்ஞானபூர்வமான ரீசன்ஸ் இருக்கு அதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறோம் ஜெனடிக் இதில் நீங்கள் ஏன் இடியோபாத்திக்னு ஒன்று இருக்கு அதையும் நான் சொல்ல விரும்புறேன் இடியோபாத்திக் அப்படின்னா நீங்க க சரியான காரணத்தை சொல்லவே முடியாது கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து இருபது தலைமுறைகளுக்கு முன்னாடி இருந்த ஒரு டிசீஸ்ஸு திடீர்னு ஒரு ஜெனிட்டிக்கலாக வரும் அது இடியோபேத்திக்குன்னு சொல்லுவோம் காரணத்தை சட்டென்று சொல்ல முடியாது ஃபிட்ஸில் மட்டுமே கிட்டத்தட்ட நூற்றி வகையான ஃபிட்ஸ் இருக்குது இது மருத்துவ உலகத்தில் இன்றைக்கி அதுக்கான ஆராய்ச்சிகள் போயிட்டே இருக்குது இந்த ஒற்றை தலைவலின்னு சொன்னீங்க ஆமாம் அது கூட மாற்றுத்திறனாளிகள் வகையில் தான் சாருமா ஆமாம் அது டி சிவியராக போகும் சிவியர் மைக்ரைன் அவங்களால அதான் அதாவது ரேர் டிசீசஸ் சொல்கிறோம்ல சிவியர் மைக்ரைன் சிவியர் ஹார்ட் இஷ்யூ அவங்களால எழுந்திருக்க முடியாது எல்லாம் உட்காந்தே இருக்கிற சூழல் இருக்குது தொடர் இது கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு ஆயிரத்திற்கு மேற்பட்ட விதமான டிசபிலிட்டி இருக்குது நமக்கு தெரிஞ்சது இருபத்தொன்னு வகை இருபத்தி ஒரு வகைன்னு மட்டும் பிரிச்சுட்டோம் இப்போ நான் சொல்கிறது ஜுவனைல் டயபிட்டிஸ் சின்ன சிறு வயதில் வரக்கூடிய சர்க்கரை வியாதி நமக்கு நிறைய பேருக்கு தெரியாது அந்த அப்போ இது வந்து பிறக்கும் பொழுது வராது இதாக பிறக்கும் வரும்போது வர்றது சிலது ஜெனட்டிக் கேரியராக இருக்கிறது மல்டிப்பு ஸ்க்ளோசிஸ்ன்னு ஒன்று சொல்கிறோம் ஆமியோட்ராஃபிக் லெட்ரல்ஸ் குளோரிசி நம்ம இவங்க ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ் இருந்தாங்க பாருங்கள் அவர்களுக்கு அது இருபது வயசில் தானே அது அந்த வீக்னஸ் அவர் முதல்ல ஒரு திரையரங்கத்தில் தானே அது ஃபீல் பண்ணுறாரு தன்னுடைய இணையர் ஒரு காதலியோடு அவர் போய் த ஒரு ஒரு தேட்டரில் தான் அது ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறார் ஃபஸ்ட்டு அதனால் இது பல வகைப்படும் ஒரு ரீசன் நம்ம சொல்ல முடியாது ஆனால் நிச்சயம் அது பாவத்துக்கும் புண்ணியத்துக்கும் அது நிச்சயம் இல்லை அது தவறான பிற்போக்கான வாதம் என்பது இந்த நேரத்தில் நான் அதை சொல்லிக் கொள்ள அது அது அல்ல தட் இஸ் பியூர்லி மெடிக்கல் மாற்றுத்தினாளிகளை பொது சமூகம் எப்படி அணுகுகிறது ஏன் நம்ம பொது சமூகம் பொதுவாக என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் குறைந்தபட்சம் ஒரு கனிவான ஒரு பார்வையோடு பொது சமூகம் ஒன் டு ஒனில் வந்து பதிர்கள் அணுகிறாங்க ஒன் டு ஒன் அதை நான் கீழே விழுந்தோன்னா கூட பதறிடுறாங்க அது நான் இயல்புலையே பார்க்கணும் கீழே உள்ளதால் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று பெரும்பான்மையாக இருக்கிறாங்க ஆனால் அதே நேரம் அது குறித்த புரிதல்கள் இல்லாததனால் வந்து என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா ஒரு முன்முடிவுக்கு வர்றோம் வி கம் டு வ ப்ரீ கன்சீவுடு டிசிஷன் நோஷன் கூட இல்ல டிசிஷன் இதெல்லாம் ரெண்டா பிரிச்சுக்கிறதுக்காக ஒரு வசதிக்காக கேட்கறேன் ஒரு மாற்றுத்தினாளிக்கு இன்னொரு மனிதனுடைய உதவி தேவைங்கிற அடிப்படையிலான ஒரு புரிதல் அது அடிப்படை எல்லோருக்கும் அடிப்படை அதை கடந்து அவங்க சக மனிதர் மாதிரியே இயல்பான வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை நான் வந்து புரிந்து கொண்டு செய்கிறது நான் ஒரு அலுவலகத்தில் புரிந்து கொண்டு செய்கிறது இல்லை வீட்டில் புரிந்து கொண்டு செய்கிறது ஒரு பொது வெளிகளில் புரிந்து கொண்டு செய்கிறதுன்னு ரெண்டாக இந்த ரெண்டுலேயும் பொது சமூகம் எப்படி இருக்குது ஒன்று வந்துங்கயா நீங்கள் சொல்கிற மாதிரி பொது சமூகம் இப்போ டிபெண்டன்சி தேவைப்படும் எல்லாருக்குமே டிபெண்டென்சி தேவைப்படும்ல இப்போ நீங்கள் இருக்கிறீங்கன்னா உங்களுடைய சட்டை துணியை நீங்கள் ஏன் பண்ணுறது ஒரு ஒரு சில வேலைகள் தான் நீங்கள் தைக்கிறது நீங்கள் இல்லை டைலர்ட்டை கொடுத்தா தைக்கிறோம் இல்லை தச்சு வர்றதை நம்ம போட்டுக்கிறோம் சார்ந்து தான் வாழும் சார்ந்து தான் வாழணும் அது வந்து நாம் கொஞ்சம் கூடுதலாக சார்ந்து வாழ்கிறோம் அது அதுதான் அதுக்கான பதிலாக இருக்கும் இப்போ ஒரு புரிதல் இல்லாமல் இருக்கிறது முதல் நம்ம சக அலுவலக தோழர்கள் இருக்காங்க அப்படின்னா ஒரு பார்வை அதாவது ஒரு கனிவான பார்வை எம்பத்தின்னு சொல்கிறோம் அந்த எம்பத்தி வந்து இருந்ததுன்னா அது வந்து எளிதாக மக்களை உணர வச்சுக்க முடியும் ஆனால் இந்த எம்பத்தி வர்றதில் ஒரு சிக்கல் இருக்குது நமக்கு மருத்துவ ரீதியாக சொன்னீங்கன்னா மிரர் நியூரான்னு சொல்லுவோம் நம்ம கண்ணாடி நியூரான்ஸ்ன்னு சொல்லுவாங்க இங்கே அது அதிகமாக இருப்பவர்களுக்கு அதிகமாக நம்மளுடைய வழிகள் புரியுது அது விடுங்க அது ஒரு மருத்துவ ரீதியான விஞ்ஞானம் இப்போ ப்ரீ கன்சீவ்டு டிசிஷன் வர்றதுடைய விளைவு என்ன வரணும்னா என்னால் அது இயலாது என்கின்ற முடிவு வந்துருவாங்க அது ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் நான் பல மேடைகளில் உட்கார்ந்து பேச போயிருக்கேன் நான் மேடைகளில் உட்கார்ந்து என்னோட டேர்ன் பேச வரும் பொழுது நீ உட்கார்ந்தே பேசுங்க உங்களுக்கு நாங்கள் மைக் ஹேண்ட் மைக் தர்றோம் அப்படின்னு சொல்லுவாங்க சொல்வாங்க. முன்னுடுவுக்கு வந்து முன்னுடுவுக்கு வந்துறாங்க நான் இல்லல. দীপக்கனால நிக்கவே முடியாது. நிக்க முடியாது. பேசவே முடியாது. அப்படின்னு முடிமுடிக்கு வந்துடுவாங்க நான் எழுந்திருச்சு நின்று முதல்ல மைக்குக்கு போய் என் வாழ்நாள் சங்கடமே இதுதான். என்னால் இயலாது என்கிறின்னு முன்னுடுவுக்கு வருகிறா வராதீங்க. உங்கள் காரிய நீங்கள் தானே ஓட்டிகிட்டு வந்தீங்க. நீங்க நீங்களே காரண பா 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 பார்த்தீங்க பா பா அதனால அதை உடனே அந்த முடிவுக்கு வந்துடக்கூடாது அதாவது நீ இது எல்லாத்தையுமே அறிவியல் சிந்தனையோடு பார்க்கின்ற பார்வை வரணும் நான் பொது சமூகம் கேட்டீங்கன்னா வேண்டாம் ரொம்ப நேரம் அவரை ஊன்றுகோள் துணையோடு அசௌகரியமா இருக்கும் பேசுறது இயல்பு தன்மையோடு பொருந்தாம போயிடக்கூடாது அப்படின்ற ஒரு எம்பத்தின் வெளிப்பாடாது அது ரோ சிம்பத்தியினுடைய உச்சகட்ட வெளிப்பாடு நான் அதற்கான சிக்கல் சொல்றேன் வேண்டியது இல்லைன்னு நினைக்கிறீங்களா வேண்டியது இல்ல தோழர் ஏன்னு சொல்றேன் அது வந்து தோழர் கார்த்திகேயன் ரொம்ப அற்புதமான கேள்வி எல்லாரும் உங்களுக்கு சூப்பர் கேள்வி கேட்டீங்க அப்படின்னு சொல்லுவாங்க நான் வந்து இப்போ ரொம்ப மகிழ்ச்சியில் அதை சொல்கிறேன் அதுக்கான காரணம் சொல்கிறேன் நான் ஒரு ஹெச்ஆர்னு வச்சுக்கோங்களேன் நான் வந்து ஒரு ஹெச்ஆர் ரெக்ரூட்டர் எனக்கு ஒரு மாற்றுத்திறனாளி வந்து இப்போ வந்து இன்டர்வியூக்கு வர்றார் அவர் என்னுடைய நம்ம அலுவலகம் எங்கே இருக்குது நுங்கம்பாக்கத்தில் இருக்குது வச்சுக்கோமே அவர் வீடு வந்து ஆவடியில் இருக்குது நல்ல தோழர் அவர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறார் எல்லாம் முன்னாடி அப்போ இறுதியாக ஒரு முடிவு அவர் வேலைக்கு எடுக்கலாமா வேண்டாமான்னும் பொழுது இந்த ஹெச்ஆர் பேர் பார்த்துருக்கார்ல இதில் நிறைய இடங்கள்ல நான் பார்த்துருக்கேன் இவர் எப்படி ஆவடியிலேருந்து வருவார் இங்கே நம்ம வேலைக்கு எடுத்து அவர் வர்றதுக்கு ரொம்ப சங்கடத்தை நம்ம உண்டாக்கிடுவோமோ அப்படின்னு வேலை தராமல் நினச்சிடுவாங்க நல்லது செய்கிறதா நினச்சி நினைச்சி கெடுதலாயிடும் அப்போ நாங்கள் அவங்களுக்கு சொல்கிறது நீங்கள் வேலை கொடுங்க

அகாமடேஷன் சொல்லுவாங்க அதுக்கு ரீசனபிள் அகாமடேஷன் என்ன இப்போ உதாரணத்துக்கு ஒரு மாடியில் உட்கார்ந்து மாடிக்கு லிஃப்ட் இல்லை அப்புறமும் ஒரு ரெண்டு தோழர்களை கீழே இறக்கி அவரோடு இவங்கள உட்கார வச்சு ஏன்னா தனிமையாக உட்காந்து வேலை பார்க்குறாங்க அந்த ஒர்க் ஸ்டேஷனை கீழே மாற்றிடுது இப்போ நீங்கள் இந்த அரங்கம் வந்து நான் மேலே போக வேண்டாம் நான் கீழே இருக்கலான்னு சொல்லி அரங்கத்தை பேசுகிறேன் இதுக்கு பேர் தான் ரீசனபிள் அகாமடேஷன் இதே செய்கிறது இது வந்து எம்பத்தி சிம்பத்தி வந்து எங்களுக்கு எங்களுக்கு கஷ்டத்தை உண்டாக்கிடும் இந்த கே இப்போ நான் சொல்கிற இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி எனக்கு இந்த வாய்ப்பை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கு நான் எடுத்து சொல்கிறதுக்கு ஒரு அற்புதமான சாய்ஸை வந்து உங்ககிட்ட விட்டுறணும் எஸ் முடிஞ்சால் நின்று பேசுங்க எல்லாம் உட்காந்து பேசுங்கன்னு எல்லோருக்கும் கொடுக்குற அந்த வாய்ப்பையும் உங்ககிட்டயே கொடுத்து கொடுத்து கரெக்டாக இருக்கு நான் சில நேரம் நின்று பேச முடியும் எனக்கு சேர் வேணுமான்னு கேட்டு பார்வை மற்ற திருநாளிகள் வர்றாங்கன்னா அவங்கள்ட்ட போய் வந்து பிரதர் ஏதாவது ஹெல்ப் வேணுமா அப்படின்னு கேட்கலாம் கே அவங்க எஸ் தொடர்னு சொன்னால் செய்யுங்க இல்லைன்னா பார்வை மாற்றத்தினாலையும் சுதந்திர பறவைகள் அவங்க ஐயா அவங்க அவங்கள அவங்களுடைய ஒர்க்கு இருக்கே ரொம்ப அனாயாசமான ஒர்க்கு இப்போ ஒருத்தர் டேனியல் கிஷ் அப்படின்னு ஒருத்தர் நான் சொல்கிறதுக்காக சொல்கிறேன் இரண்டு பார்வையும் முற்றிலும் இழந்தவர் அவங்க அமெரிக்க நகரத்தினுடைய வீதிகளில் சைக்கிள் ஓட்டி ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க நகரத்தினுடைய வீதிகளில் இப்போ நீங்கள் நம்ம ரோபோ வண்டி ஓட்டுதுங்கிறத பார்த்து எவ்வளோ புலகாங்கிதம் அடைகிறோம் ரெண்டு கண்ணும் பார்வை இல்லாத ஒரு தோழர் அவர் என்ன பண்ணுறாருன்னா வாயில் ஒலி எழுப்பி அந்த ஒலி நேராக போய் முட்டிட்டு வரக்கூடிய அந்த ஒலி நேரத்தை கணக்கு பண்ணி வண்டி ஓட்டுறாரு இது வந்து நம்மளுடைய நீர்மூழ்கி கப்பல்கள் பயன்படுத்துகிறாங்க பார்த்தீங்கன்னா சவுண்ட் நேவிகேஷன் அண்ட் ரேஞ்சிங் சோனார் அந்த டெக்னிக் அவர் பயன்படுத்தியிருக்கார் அவர் அங்கிருந்து இங்கே வந்து நம்ம நடிகர் ஐயா விக்ரம் இருக்காங்க அவங்களுக்கு டீச் பண்ணி தாண்டவன் படத்தில் அந்த ஒரு சீன் ஃபைட்டிங் சீன் வரும் பாருங்க அதை சொல்லிக் கொடுத்தவர் இவர் தான் பார்வை மாற்றுத் திறனாளிகள் வந்துங்க ரொம்ப சுத அவர்கள் விழிகள் இல்லை ஆனால் மிகச்சிறந்த பார்வை உடையவர்கள் அவருடைய பார்வை நிறைய இல்ல பாராலிம்பிக் போட்டிகள் பார்க்கும் போதுதான் இவர்களுக்கான வாய்ப்புகள் கொடுக்கப்படல வாய்ப்புகள் மறுக்கப்படுறதுனாலதான் இவங்க பின்தங்கி இருக்கிறாங்க புரிஞ்சுக்க முடியும் மிகச்சிறந்த உண்மை இங்க நம்ம தமிழ்நாட்டிலேயே எத்தனையோ மாற்றுத்திறனாளிகள் பேரா ஒலிம்பிக் மாற்றுத்திறனாளிகள் எல்லாம் அந்த வாய்ப்புக்காக இயங்கி இருக்கிறாங்க மிகச்சிறந்த ஆளுமைகள் நம்மள்கிட்ட இருக்கிறாங்க என்னுடைய நான் அருமை நண்பர் ரஞ்சித்துன்னு ஒருத்தர் இருந்தாருங்க அவரெல்லாம் எந்த விதமான உதவிகளும் கிடைக்காத பொழுதே அவர் பேரா ஒலிம்பிக்கில் மிகச்சிறந்த விஷயங்களை வெற்றிகளை இந்த தமிழ்நாடு பேரா ஒலிம்பிக் கமிட்டியில் கூட அவங்க பொறுப்பில் இருக்கிறாங்க அவங்கெல்லாம் ஏற்கனவே நிறைய சாதித்துருக்கிறார் அவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கிடைச்சிருந்துன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய சாதிக்கிறதுக்கு துடிச்சிட்டு இருக்கிறாங்க இந்த எச்ஆர் ஒரு உதாரணம் பார்த்தோம் இந்த பாராலிம்பிக் உதாரணம் ஒன்று பார்த்தோம் ஒரு சராசரி மனிதர் கை கைகாலெலாம் நல்லா இருக்கக்கூடியவர் எந்த விதமான மாற்றுத்திறனாளிக்கான குறைபாடும் இல்லாத ஒருத்தருக்கு கிடைக்கிற வாய்ப்புகள் எங்கெல்லாம் மாற்றுத்திறனாளிகளுக்கு மறுக்கப்படுறதா நீங்கள் நினைக்கிறீங்க மிக ஒன்ஸ் அகெயின் யூ எப்படி புரிய வைக்கிறது நாங்கள் இப்போ இந்தியன் பேங்க்ல ஒரு வாலிபால் டீம் இருக்குமா ஏன் இண்டியன் பேங்கில் ஒரு வாலிபால் டீம் இருக்குன்னா அங்கங்கே காம்படிஷன் நடக்கும் இந்த வாலிபால் டீமை அங்கே அனுப்புவோம் இப்போது இந்தியன் பேங்க்கில் பேரா ஒலிம்பிக் வாலிபாலுக்கு டீம் இருக்குமா இருக்கு இருக்காது அப்போ இந்த மாற்றுத்திறனாளி தோழர்களுக்கு அப்படி ஒரு டீம் அவங்க மெயின்டைன் தானே வேலை கிடைக்கும் அவங்க வேலை கிடைச்சாதானே அவங்க வந்து என்ன பண்ண முடியும் அவங்களுடைய வாழ்வாதாரத்தை அவங்க சுதாரிச்சுக்கிட்டு முழு நேரம் ப்ராக்டிஸில் அவங்க ஈடுபட முடியும் சதன் ரயில்வேல பேரா ஒலிம்பிக் டீம்ஸ் இருக்காங்களா கிரிக்கெட்டுக்கான டீம் இருக்கா அப்போது மாற்றுத்திறனாளிகளாக இருந்துக்கிட்டு நான் எங் வேற எங்கோ என்னுடைய வாழ்வாதாரத்துக்கு நான் வாழ்க்கையை நோக்கி ஓடிக்கிட்டு நான் எப்படி இங்கே ப்ராக்டிஸும் பண்ணுவேன் அப்போ மத்திய அரசாங்க மனிதர்களாலேயே முடியும் முடியல எங்களுக்கும் அது எவ்வளவு சிரமம் அவ்வளவு சிரமத்தையும் தாண்டி இருபத்தி ஒம்பது பதக்கத்தை மாற்றுத்திறனாளிகள் இந்த சமூகத்தில் இந்திய சமூகத்துக்கு வாங்கி கொடுத்துருக்கிறார்கள் என்றால் உண்மையிலேயே இந்திய சமூகத்தினுடைய மனசாட்சிக்கு மிகப்பெரிய அறைகூவலை விடுத்திருக்கிறார்கள் இது விளையாட்டுல இருக்கிற பாரபட்சம் சொல்றீங்க அப்ப இது கல்வியில வேலை எல்லா துறைகள்லையும் இந்த மாற்றுத்தனாளிகளும் பாரபட்சம் இருக்க இருக்கு இருக்கு டிஸ்கிரிமினேஷன் இருக்கு இப்போ எங்களால் முடியாது என்ற முன்முடிவு உட்கார்ந்துருக்கிற ஸ்டேஜில் ஸ்டேஜ் வரைக்கும் வந்திருக்கிற தோழருக்கு ஸ்டேஜில் நின்று பேச முடியாதுங்கிற முடிவுக்கு வர்றோம்னா அப்போ நாங்கள் எவ்வளவு சங்கடங்களை யதார்த்த களத்தில் சந்திக்கிறோம் எத்தனை ஒவ்வொரு மாற்றுத்திறனாளிக்கும் ஒரு அற்புதமான திறன் இருக்குது அந்த திறனை வளர்த்தெடுப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை அதனால தான் ஐநா சபை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் முதல் மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒரு சட்டத்தை ஐநா கொண்டு வர்றாங்க அதுக்கு பேர் ஸ்டாண்டர்டைசேஷன் ரூல்ஸ் ஃபார் ஈக்குவலைசேஷன் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி வாய்ப்புகளை சமன்படுத்துங்கள் என்பதுதான் உலக சமூகம் மாற்றுத்திறனாளிகளுக்காக முதலிலே வடித்த சட்டமே ஸ்டாண்டர்டைசேஷன் ஆன் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி மாற்றுத்திறனாளிகள் பாலின சமத்துவம் இப்ப மாற்றுத்திறனாளிகளுக்கான சமத்துவம் குறித்தும் பேச வேண்டிய மாற்றுத்திறனாளி பெண்களுக்கான சிக்கல் எவ்வளவு அது கூடுதல் பாதிப்பாகும் கூடுதல் பாதிப்பாகுமே ஏன் பாத்ரூம் வந்து மாற்றுத்திறனாளிக்கு மட்டும் அப்படின்னு வச்சிடுறோம் மாற்றுத்திற ஆண் மாற்றுத்திறனாளியும் பெண் மாற்றுத்திறனாலையும் ஒரே பாத்ரூம் யூஸ் பண்ணணும்னு நம்ம நினைக்கிறது அது ஒரு வன்முறை இல்லையா அது கொஞ்சம் உரத்து சிந்தனை நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா எங்க நாங்க முதல் சொசைட்டியா இன்னும் இல்ல எஸ் நான் அப்படி சொல்ல மாட்டேங்கய்யா நம்ம வி ஆர் எவால்விங் சொசைட்டி நான் வந்து உங்களுக்கு ஒரு செய்தியை நான் இந்த புதிய தலைமுறையினுடைய இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக சொல்கிறேன் தமிழ்நாட்டு மக்கள் கூடுதல் கொஞ்சம் வந்து மகிழ்ச்சியாக மாற்றுத்திறனாளிகளை ஆதரிக்கணும் ஆதரித்து கொண்டிருக்கிறார்கள் நான் இல்லைன்னு அப்படியே நம்ம சொல்ல முடியாது முடியாதுக்கையா இந்தியாவிலேயே அதிகமாக மகிழ்வுந்து கார் வைத்திருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் தமிழ்நாட்டில்தான் தான் நிற்கிறார்கள் ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் மகிழ்வு முந்தை அவர்களே ஓட்டிக் கொண்டிருக்கிறார்கள் இது தமிழ்நாட்டுக்கே கிடைத்த பெருமை இது ஒரு மீட்டிங்ல பேசியிருந்தீங்க ஆமா அதாவது அது ஒரு பெரிய வளர்ச்சி நான் வந்து வாய்ப்புகள் கொடுக்கப்படலை அப்படின்லாம் இல்லை நாம இன்னும் இன்னும் கொஞ்சம் வி ஹாவ் டு பெட்டர் நான் வந்து மன வளர்ச்சி பாதிக்கப்பட்ட ஆர்டிசம் பாதிக்கப்பட்ட பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கு சார் பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கு ஐயா அவங்கெல்லாம் பிஹெச்டி முடிச்சு அற்புதமான டீச்சர்ஸ் அவர்களுக்கு வேலை கிடைக்கல அவங்க தாம்பரத்தில் வந்து அவங்க ரயிலில் வந்து கேண்டில் விற்கிறாங்க பென்சில் விற்கிறாங்க அப்படிங்கிறாங்க ஆமாங்கய்யா ஐயா அவர் நிறைய வேலை வாய்ப்புகள் பின்னடைவு பணியிடங்கள் காணி பணியிடங்களுக்கு வந்து பண்ணாலும் பார்வை இருக்கிறவர் பிஹெச்டி முடிக்கிறதுக்கும் பார்வை இல்லாதவர் பிஹெச்டி முடிக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் அவர் சொல்லிதானே கொடுக்க போறாரு ஆஹ் அவருக்கான வேலை வாய்ப்புகளை நம்ம இன்னும் உறுதி செய்யலீங்க அது உறுதி செய்தால் படிச்சு வேணாம் படிக்கிறத தவிர அவங்களுக்கு வேற நான் ஐயா நான் என்ன சொல்றேன்னா கவன கவனம் வந்து ரொம்ப அதிகம் நீங்க உங்கள நீங்க இறை நம்பிக்கையாளர்னு வச்சுக்கோமே பேச்சுக்கு நீங்க கோயில்ல சாமி பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லி போறீங்க சாமிக்கு போய் நின்ன ஏன் கண்ண முடியுங்க சாமி பார்க்க தானே பிறகு இப்படி உத்து பார்க்க வேண்டியதானே கவனம் குவிக்க கவனம் குவிக்க கண்ணு மூடுறோம் இல்லையா இங்கே பார்வை அங்கே இல்லை என்பதால் கவனம் ஆட்டோமேட்டிக்காக குவியுமா இல்லையா அப்போ அவங்க முழுக்க முழுக்க படிப்புலையும் கல்வியிலையும் அவங்களுடைய பார்வை இருக்கிறதுனால தான் அட்ராக்ஷன் இருக்காது ஆமாங்கய்யா இன்றைக்கி ஐஏஎஸ்ஸில் இன்னைக்கு ஐஏஎஸ்சில் தமிழ்நாட்டில் கோகுல் ஐஏஎஸ் பெரம்பலூரினுடைய சப் கலெக்டர் கோகுல் ஐஏஎஸ் பார்வை மாற்றத்தினாலே விழித்திறன் முழுக்க பாதிக்கப்பட்ட மாற்றத்தினாலே தமிழ் இந்தியாவினுடைய முதல் இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் ஆஃபீஸர் தமிழ்நாட்டிலிருந்து போன பெனோசெஃபைன் அவங்க இப்ப மலேசியால தேர்டு செக்ரட்டரியாக இந்தியாவினுடைய தூதராக இருக்கிறார்கள் எத்தனை ப்ரூவ்மெண்ட் எத்தனை ஐயா நான் ஒரு இடத்துல பேசும்போது சொல்லியிருப்பேன் உங்களுக்கு எல்லாம் மற்றெல்லாம் வாய்ப்பு கிடைத்தால் உங்களை ப்ரூவ் பண்ணுவீங்க நாங்கள் எங்களை வாய்ப்புக்கே ப்ரூவ் பண்ண வேண்டிய நிலமை இருக்குது இதுதான் சிக்கல் மிகப்பெரிய இதுதான் யதார்த்த சிக்கல் நிறைய தொடர்கள் இருக்கிறாங்க அப்போ நான் ஒரு டக்குன்னு எனக்கு வரமாட்டேங்குது ஒரு உச்சநீதிமன்ற நீதிபதி அவங்க தமிழ்நாட்டிலேயே நீதிபதியாக இருந்தாங்க என்னுடைய அருமை நண்பர் வழக்கறிஞர் பிரபாகரன் ஒரு வழக்கில் ஒரு மணி நேரம் எக்ஸ்ட்ராவாக மாற்றுத்திறனாளிகளுக்கு கொடுக்கணும் பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கு பரிச்சையில் எழுதுறம்போது சிக்கல் இருக்குன்ட்டு அதுக்கு நாங்கள் போயிருந்தபொழுது அவர் சொன்னார் என்னுடைய ஆசிரியர் பார்வை மாற்றுத்திறனாளி அவர் எடுத்த அந்த வகுப்பினால் தான் நான் இன்றைக்கு நீதிபதியாக இருக்கிறேன் சொன்னார் ஓ ஆனா பார்வை மாற்றுத்திறனாளிகள்கிட்ட படிக்கக்கூடிய மாணவர்களை போய் நீங்க புதிய தலைமுறையில எப்படியாவது வாய்ப்பு இருந்தால் போய் எடுத்து பாருங்க உண்மையிலேயே ரசிக்கும் முடியா அவர்கள் இருக்கிறார்கள் அவன் என் குடும்பத்துல ஒருத்தர் மாற்றுத்திறனாளியா இருக்கிறாரு இல்லை என் சொந்தக்காரங்களில் நண்பர்கள் மத்தியில் அந்த மாற்றுத்திறனாளி படக்கூடிய தினசரி சிரமங்களை பார்த்து நான் புரிந்து கொள்றேன் அப்படிங்கிற ஒரு நபருக்கும் மாற்றுத்திறனாளிகள் குறித்து அவ்வளவாக அவங்களுக்கு புரிதல் இல்லை இந்த மாதிரி யாரையுமே அவங்க சந்திக்கல அப்படிங்கிறது நபருடைய செயல்பாடுகளுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லை பொதுவாகவே மாற்றுத்திறனாளிகள் மீதான அந்த புரிதல் குறைபாடுங்கிறது இருக்கா இல்லை பொதுவாகவே மாற்றுத்திறனாளிகள் பத்திய பார்வை குறைபாடு இருக்குது அது புரிதல் குறைபாடு புரிதல் இருக்காங்க இல்ல எனக்கு புரிதல் குறைபாடு இருக்கு சார் இப்போ வாழைன்னு ஒரு படம் எடுத்ததுக்கு அப்புறம் வாழைமடை வெட்டக்கூடியவர்களுடைய வாழ்க்கை சிக்கல் என்னன்னு புரிஞ்சுது பிச்சைக்காரர்களுடைய சிக்கலை ஒரு திரைப்படத்துல எடுத்ததுக்கு அப்புறம் தான் அவர்களுடைய டெய்லி வாழ்க்கையுடைய சிக்கல் புரிஞ்சுது அந்த படத்துல உங்களுக்கு மாதிரி மாற்றுத்திறனாளிகளில் இத்தனை வகையான மாற்றுத்திறனாளிகள் இருக்கிறார்கள் நிறைய இருக்கு உங்களுக்கு தலையில அடிபட்டிங்கன்னா அது மொபைல் ஃபோன் அப்படின்றத மொபைல் போன் என்று உங்களுக்கு தெரியும் ஆனால் மொபைல் போன்ங்கிற வார்த்தையை தவிர மற்ற அத்தனை வார்த்தைகளையும் பயன்படுத்துவீங்க அந்த வார்த்தை மட்டும் அந்த வார்த்தை மட்டும் வராது அது ஒரு டிசபிலிட்டி நீங்க நரம்பியல் மருத்துவர்கள்ட்ட கேட்டு பாருங்க எத்தனை விதமான டிசபிலிட்டி இருக்கு ஏகப்பட்ட டிசபிலிட்டிஸ் இருக்குங்க அது நம்ம அதாவது மனித இனத்தில் நம்ம நம்ம சார் இப்போ ஒரு வண்டியில் கார்பரேட்டர் போனால் நீங்கள் வருத்தப்பட்டு ஒரு டிசபிலிட்டி தானே டிசபிலிட்டி அதாவது இயலாமை என்பது இயற்கையின் அங்கம் இயலாமை இல்லாமல் இயலும் தன்மைக்கு மரியாதையே இல்லை வித்தவுட் டிசபிலிட்டி தெர் இஸ் நோட் வேல்யூ ஃபார் எபிலிட்டி இன்னொன்றை சொல்ல விரும்புகிறேன் டிசபிலிட்டி இஸ் நாட் டெஃபிசிட் இயலாமை ஒரு குறைபாடு அல்ல இயலாமை என்பது இயற்கை பன்முகத்தில் ஒரு முகம் இரவும் பகலும் மேடு பள்ளம் நதி நிலம் அல்லது கடல் நிலம் இப்படி இது ரெண்டுமே இப்படி தான் இருக்கும் பள்ளத்தாக்கு கொண்டாடுறோமா இல்லையா ஜீன்ஸ் படத்தில் அந்த பா பா ஒரு பாட்டில் வந்து பள்ளத்தாக்கு வருது இல்லையா எத்தனை தடவை இமயமலையை கொண்டாடுறோம் அதையும் வந்து பள்ளத்தாக்கே கொண்டாடுறோம் ஆக அவங்களுடைய பார்வையும் புரிதலும் எக்ஸ்பீரியன்ஷியலாக வர்றது நீங்கள் கூட பிறந்தவர்களுக்கு அது குறித்த கூட என் கூட பிறந்தவன் என் அக்கா என் தங்கச்சி அவங்களுக்கு ஒரு கொஞ்சம் புரிதல் அதிகமாக அதிகமாக இருக்கும் ஆனால் இது குறித்த எனக்கு ஒரு அருமை நண்பர் ஒருத்தர் இருந்தால் அவங்க நல்ல பெரிய எழுத்தாளர் அவங்க அவங்க சந்துருவுக்கு என்னாச்சுன்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாரு சாகித்ய அகாடமி விருது கிடச்சிருக்கு கண்ட அற்புத உலகம் உள்ள புத்தகம் எழுதிருக்காங்க அவர் ஒரு மன வளர்ச்சி பாதிக்கப்பட்ட அது ஆர்டிசம் பாதிக்கப்பட்ட குழந்தையினுடைய தயார் அவங்க தாயாரும் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாங்க அந்த குழந்தையை வழக்கத்தில் எவ்வளோ வச்சுருக்காங்க அதே மாதிரி அவரும் நிறைய புத்தகங்களுக்கு அவர்கிட்ட ஒருத்தர் பேசும்போது சொன்னேன் கேட்டேன் என்ன தொடர்பு வந்து நிறைய புரிதல் வரமாட்டேங்குதே சமூகத்தில் அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்னார் நிறைய புதினங்களுக்கான தேவை இருக்குது நிறைய புதினங்கள் இதை பற்றின டிசபிலிட்டி பற்றின டிஃபிகல்ட்டிஸ் பற்றின டிஃபிகல்ட்டி தான் சஃபரிங் இல்லை நீங்கள் அதை கொஞ்சம் யோசிக்கணும் சஃபரிங் என்ன அதாவது நான் பா நான் பாடுபடுகிறேன்னு நான் சொல்ல வரல ஆனால் அது குறித்த சிக்கல்கள் நம்மளுடைய கட்டமைப்பில் சிக்கல் ஐநா மாற்றுத்திறனாளிகள் உரிமை உடன்படிக்கை அந்த கட்டமைப்பு சிக்கலை பற்றி பேசுது அதாவது மனக்கட்டமைப்பில் இருக்கிற சிக்கலும் எங்களுடைய நீண்டகால உடலியல் இயலாமை இரண்டும் ஊடாடுகின்ற பொழுதுதான் ஊனம் வருகிறதுங்கிறது சொல்லுது ஊனம் என்னன்னு சொல்லி நான் சொல்றது ஊனமுற்றோன்னு சொல்லாதீங்க சொல்லல எங்களுக்கிட்ட இல்லைங்க ஊனம்

பாவத்தில் பிறக்கும் இப்படிப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் அந்த பேட் ஆட்டிடியூட்லேருந்து தான் வருது அதை நாம் சரி செய்ய வேண்டிய இடத்துல ஆனால் தமிழ்நாட்டை அது ஒரு சம்பவத்தை விதிவிலக்குகளை நான் என்னைக்கு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிறத சார் அது ஒரு விதிவிலக்கு அந்த மனப்பாங்கு மாறுதுன்னு மாறுது சார் தமிழ்நாட்டில் மாறுது நான் இந்த இப்போ புதிய தலைமுறையில் நீங்கள் இதை எடுத்து இருபத்தி ஒம்போது மாற்றுத்திறனாளிகள் போய் அங்கே ஜெயிச்சுட்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னும் பொழுது உங்களுக்குள்ளேயே ஒரு கேள்வி எழுந்து நீங்கள் இதை இதை ஒரு ஸ்டோரி ஆக்கி இதை ஒரு செய்தி ஆக்கி இதில் உள்ள தகவல் எடுத்துகிட்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும்னு எடுக்கிறீங்களே அதுதான் எங்களோட வெற்றி தி அட்வொகேட் நீங்க எங்களுக்கான என்னவா மாறிடுறீங்க எல்லா ஊடகவியலாளர்களும் எங்களுக்கான அம்பாசிடரா மாறிட்டீங்க எங்களுக்கு அதுதான் எங்களுக்கு மிகச்சிறந்த மகிழ்ச்சி இப்போ நான் பார்க்கின்ற பொழுது ஏதோ ஒரு இடத்துல ஒரு பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து தவறான வார்த்தை பயன்படுத்தினா கூட அந்த இடத்திலேயே இந்த வார்த்தை நீங்கள் பேசுவதை தவிர அதை மாற்றீங்க அப்படிங்கிற அந்த ஊடக தோழர்கள் எல்லாரும் எடுத்துக்கலாம் அது எங்களுக்கு கிடைத்திருக்க மிகப்பெரிய வெற்றி தமிழ்நாட்டில் அது ஆயிருக்கு அதனால தான் இன்னைக்கு ஒவ்வொரு மனிதருக்குள்ளேயும் இந்த மனப்பாங்கு வந்து வந்து சேர்ந்துருக்கு பல கல்லூரிகள் அதை எடுத்து செஞ்சுருக்காங்க சார் பல கல்லூரி எங்கள் லயலாக்கல்லில் நான் வேலை பார்க்கக்கூடிய எல்லாம் கிட்டத்தட்ட நூறு பார்வையற்ற மாணவர்கள் படிக்கிறார் அவர்களுக்கே என்று பேட்டரி வீழ்ச்சி நிறைய கல்லூரிகள் கலசலிங்கம் நீங்கள் நான் சொல்ல வேணும் இதில் நம்ம ஆவணப்படுத்தலை விருதுநகர் மாவட்டத்தில் கலசலிங்கம் பல்கலைக்கழகம் ஒன்று இருக்குது பிரைவேட் யூனிவர்சிட்டி தான் காது கேட்க முடியாதவர்கள் இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கான வாய்ப்பு வச்சிருக்காங்க காது கேட்க முடியாது சைகை மொழிபெயர்ப்பில் பண்ணுறாங்க அப்படி பல பேர் அதாவது அவர்களால் இயன்றதை தமிழ்நாட்டில் நிறைய பேர் நிறைய நல்ல காரியங்களை செய்தால் இருந்த யதார்த்த உண்மை இன்னும் கொஞ்சம் வரணும் இன்னும் கொஞ்சம் அரசுடைய பார்வை மாற்றுத்திறனாளிகள் குறித்து அவங்களுடைய பார்வை கல்வியில் வேலை வாய்ப்பில் இடஒதுக்கீடு போன்ற விவகாரங்களில் தொழில் தொடங்குறதுல நீங்க சொன்ன கட்டுமானங்கள் சார்ந்த மாற்றங்கள்ல இதுல எப்படி இருக்கு நீங்க நினைக்கிறீங்க இன்னும் கொஞ்சம் அதுக்கு உந்துதல் வேணும்ங்கிறதுதான் எதார்த்தம் இடஒதுக்கீடு வந்து நிதர்சனமாக வேலை வாய்ப்புகளை இது பண்ணும் பொழுது அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் வேகம் தேவைப்படுது சில முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் நூற்றி ஐம்பத்தி ஒன்றுன்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவு போட்டாங்க அதில் என்னன்னா இரண்டு ஆண்டுகள் தொகுப்பூதியத்தில் வேலை பார்க்குற மாற்றுத்திறனாளிகளை இது பண்ணு அப்போ ஆனால் அது அவர் ஐயா போட்ட அந்த உத்தரவு போய் வ வரும் பொழுது பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் நேர்த்து போடுற லெவலுக்கு போய்டுது நான் சொல்றது புரியுதுங்களா அரசு வந்து இப்போ ஸ்டாலின் ஐயா வந்து மாற்றுத்திறனாளிகளை பற்றி பேசுனாங்கன்னா உடனே என்ன செய்ய முடியுமோ அதை செய்யணும்னு நினைக்கிறாங்க அந்த பார்வை நம்ம என்ன செய்யணும் நம்மளுடைய அதிகாரிகள் மத்தியிலையும் அது எம்பவர்மெண்ட்டுக்கான பார்வை வர வேண்டிய தேவை இருக்கிறது இது ஒரு உத்தரவு நான் உதாரணத்துக்கு சொன்னேன் ஜெயலலிதா அம்மா போட்டாங்க ஒரு ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல எல்லா பொது இடங்களும் மாற்றுத்திறனாளிகள் அணுகத்தக்கதாக இருக்கணும்னு ஒரு உத்தரவு ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல அசம்பிளில சொல்லி அரசு உத்தரவு இருபத்தி போட்டாங்க அந்த உத்தரவு நடைமுறைக்கு வர்றதுல இன்றைக்குமே இன்னும் இருக்குது அதாவது மழைநீர் சேகரிப்பு இருந்தாதான் அனுமதி அப்படிங்கிற மாதிரி மாற்றுத்திறனாளிகள் உள்ள வருவதற்கும் போவதற்கும் கட்டுமானங்கள் சரியா இருந்தாதான் அவங்களுக்கான கழிப்பறைகள் சரியா இருந்ததா தான் அனுமதிங்கற மாதிரி கொண்டு வரணும் அப்படி கொண்டு வந்த அதாவது தி ஸ்பிரிட் ஆஃப் லா என்பது இன்னும் ஆழமாக வந்தால தான் அதற்கான விஷயங்களை செய்ய முடியும் அது வந்து ஒன் மேன் ஷோ கிடையாது அரசு என்பது ஒரு மிகப்பெரிய यंत्र அந்த அரசு இயந்திரத்தில் இன்னும் அதுக்கான வேகம் அதிகமாக தேவைப்படுது இப்போ மாற்றுத்திறனாளிகள் ஆணையர் அலுவலகம் இப்போ இந்த நம்ம ஆட்சியில் இப்போ இங்கே வந்து என்ன பண்ணியிருக்காங்க புதுசாக வந்து ஆட்சியர் ஆணையர் அலுவலகம் வேறு இயக்குனர் அலுவலகம் வேறுன்னு பிரிச்சுருக்கிறாங்க அது மாதிரி ப்ரொமோஷனில் அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கான இடஒதுக்கீடு ரெக்ரூட்மெண்ட்டில் இல்லை ப்ரொமோஷனில் கொடுக்கணும்னு உச்சநீதிமன்றம் சொல்லிடுச்சு ப்ரொமோஷன் அதற்கான வேலைகளை இப்போ எடுத்து நடத்திட்டுருக்காங்க கூடியவர்கள் வந்துடும் நான் நம்புகிறேன் இது மாதிரி இப்போ பென்ஷன் மாற்றுத்திறனாளிகளுக்கான அந்த மாதாந்திர தொகை சொல்கிறாங்களா அது நிறைய இடத்துல நிலுவையில் இருக்குது இருக்குது பல மாதங்களாக நிலுவை இருக்குது இப்போ அதையெல்லாம் கொஞ்சம் முன்னெடுத்து அடுத்த கட்ட இப்போ என்ன பொறுத்த வரைக்கும் அன்பான வேண்டுகோள் நான் அரசு அலுவலர்களுக்கு என்ன வைக்கிறதுனா ஒரு புது திட்டம் கொண்டு வர்றீங்க அப்ப அந்த புது திட்டத்துல எனி புரோகிராம் எனி பிளான் அதுல மூன்று விதமாக அணுகத்தக்கது இருக்கணுங்க அதாவது இங்கேயா ஃபிசிக்கல் ஆக்சசபிலிட்டி அப்புறம் அதாவது கட்டமைப்பு எங்களுக்கு அணுகத்தக்கதாக இருக்கணும் இரண்டாவது ப்ராசஸ் இப்போ ஒரு கல்வி இருக்குது இல்லை வங்கி இருக்குது வங்கியில் ரேம்ப் மட்டும் போட்டால் போதாது அந்த வங்கிக்குள்ளே ஒரு பார்வை மாற்றுத்திறனாளி வர்றாரு அப்படின்னா அந்த வங்கி செயல்பாடுகளில் அவர் அவர் தன்னிச்சையாக சுதந்திரமாக செயலாற்று ஒரு டிடி எடுக்கணும் ஒரு மெ ஒரு இது எடுக்கணும் அப்படின்னா மணி ஆர்டர் போடணும் ஏதோ ஒன்று அப்படின்னு வச்சுன்னா அப்போ அவர் எழுதி போட முடியாதுல்ல அப்போ அவருக்கு ஒரு பிரெயில் கம்ப்யூட்டர் அங்கே இருந்ததுன்னா அவரே அவர் பேரை போட்டு இது போட்டு கிளிக் பண்ணுற மாதிரி அப்போ ஆக்சிசபிள் அது ப்ராசஸ் ஆக்சஸ் மூன்றாவது ப்ராடக்ட் ஆக்சஸ் அப்போ அணுகத்தக்கதில் ஃபிசிக்கல் ப்ராசஸ் ப்ராடக்ட் அப்படின்ற மூன்று ஆங்கிளில் அரசு நிர்வாகங்களும் சரி யாராக இருந்தாலும் அது கொஞ்சம் முன்னெடுக்கணும் இப்போ புதிய தலைமுறையை பொறுத்த வரைக்கும் நம்ம அதில் நான் பதிவு செய்யணும்னு நான் கடமைப்பட்டிருக்கேன் தமிழ்நாட்டில் முதல் தொலைக்காட்சியாக செய்கை மொழிபெயர்ப்பை வந்து நம்ம கொண்டு வந்தவங்க ஞாபகம் நினைக்கிறேன் அது நம்ம அது முன்னெடுப்பு அது லீடிங் பை எக்ஸாம்பிள் அதை மாதிரி எல்லாரும் அது செய்யணும் எல் அரசு நிர்வாகங்களும் அதை கொஞ்சம் முன்னெடுத்து போனால் நல்லா இருக்குங்கிறது என்னுடைய வேலைவாய்ப்பு போன்ற விவகாரங்களில் அரசை விட இப்போ தனியாருடைய பங்களிப்பு அதிகமாகிடுச்சு ஆமாம் இன்னும் ஆண்டுகள் கடக்க கடக்க அவங்களுடைய பங்களிப்பு தான் கூட போகுது இவங்கள்ட்ட எப்படி புரிதல் இருக்குது தனியார் நிறுவனங்கள்ட்ட எப்படி இருக்குது புரிதல் புரிதல் அது எப்படி செய்யணும்னு விரும்புகிறோம் நாங்கள் இப்போ உதாரணத்துக்கு நீங்களே வேலைவாய்ப்பு கொடுக்கணும்னு விரும்புகிறீங்க எந்த வேலை வாய்ப்பும் எந்த விதமான மாற்றுத்திறைக்கு கொடுக்கணுங்கிறத புரிதல் இல்லை அதான் சிக்கல் அதுக்கு நாங்கள் வந்து நான் இந்த தொலைக்காட்சி இந்த நிகழ்ச்சியை பார்த்து இருக்கக்கூடிய ப்ரொஃபஷனல் ஹெச்ஆர்ஸ்கிட்ட என்னுடைய அன்பான வேண்டுகோள் என்னென்னா சிஐஐ கான்ஃபெடரேஷன் ஆஃப் இண்டியன் இண்டஸ்ட்ரி எஃப்ஐசிசிஐ போன்ற அப்புறம் மேனேஜ்மெண்ட் இவங்க மே எம்எம்ஏ மெட்ராஸ் மேனேஜ்மெண்ட் அசோசியேஷன் அப்புறம் சேம்பர்ஸ் ஆஃப் காமர்ஸ் நீங்கள் எல்லாம் என்ன செய்யணும்னு எனக்கு விருப்பம்னா மாற்றுத்திறனாளிகளை கொண்டு மாற்றுத்திறனாளிகள் ஆணையரகத்தை கொண்டு அவங்களோட உட்கார்ந்து எந்த பணியிடங்களை எப்படி தரலாம் யாருக்கு தரலாம் அப்படிங்கிற அந்த வரையறைக்கான ஒரு குறியீடு புத்தகம் என்பது இன்றைக்கு நிலையில் ரொம்ப தேவையாக இருக்குது அது எம்எஸ்எம்இன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எனது நம்ம மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைஸ் அப்போ அங்கே இருக்கக்கூடிய பணியிடங்கள் வரையறையில் என்ன பண்ணலாம் இதுக்கு முன்னும் முன் இதை யார் செய்திருக்கிறாங்கன்னா மத்திய அரசு ஒரு எட்டாயிரம் பணியிடங்களை குறித்து ஒரு டீடைல்டு ஜாப் ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்துருக்காங்க மாற்றுத்திறனாளிகளுக்காக மாற்றுத்திறனாளிகள் எட்டாயிரம் பணியிடங்கள் கண்டறியப்பட்டிருக்கு எந்த பணியிடம் எவ்விதமான மாற்றுத்திறனாளிகளுக்கு என்கின்ற அந்த ஒரு கோட்பாடு அதை முன்மாதிரியாக வச்சு சிஐஐ எஃப்ஐசிசிஐ அப்புறமா சேம்பர்ஸ் ஆஃப் காமர்ஸ் இவர்கள் எல்லாம் அந்த ஒரு ஒரு குழுவை தனி குழுவை அமைத்து அந்த பட்டியலை செய்தார்கள் என்றால் நம்ம அது தொகு நம்ம நம்ம அனுப்புனோம்னா யாருக்குமே இப்பா இந்த மாற்றத்தினாலேயே நான் வேலை கொடுக்க விரும்புகிறேன் அப்போ சேம்பர்ஸ் ஆஃப் காமர்ஸ் கொடிசா கொடிசாவுக்கு டக்குன்னு ஒரு ஃபோன் அடித்தோம்னா எங்களை எங்கள் ஆஃபீஸ்ல இப்படி ரெண்டு மாற்றத்தில் அதுக்கான ஒரு ஒருங்கிணைப்பு ஒரு லயசன் ஆஃபீஸ் வச்சுருந்தேன் எனக்கு முன்னாடி போய் இந்த விஆர்இர் ஒரு இல்லை ஒரு நிறுவனம் வந்து இங்கே பெரிய வேலைவாய்ப்பு இதெல்லாம் இருந்தேன் அது மாதிரி அது ஏதோ ஒரு தொண்டு நிறுவனத்தினுடைய வேலை இல்லை நான் மறுபடியும் சொல்கிறேன் இட் இஸ் நாட் த ஒர்க் ஆஃப் என்ஜிஓ இட் இஸ் ஒர்க் ஆஃப் எவ்ரிபடி நான் சிஎஸ்ஆர் அப்படின்னு சொல்லும் பொழுது சிஎஸ்ஆர் கார்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அதுல சோசியல் கொண்டு வரணும் இது வந்து தானம் கொடுக்கறதுக்கோ இது கொடுக்கறதுக்கான வேலை இல்லை ஒரு ஃபவுண்டேஷன் எங்களுக்கு வீல் சேர் கொடுக்கறதை விட எங்களுக்கு ஒரு பணி கொடுங்க நாங்க வாங்கிக்கிறோம் வீல் சேர் அவங்கள ஒரு தற்சார்பு பொருளாதாரத்துக்கு உயர்த்துனா போதுமானதுன்னு சீனா பண்ணிகிட்ருக்காங்க சார் சீனா பண்ணிட்டுருக்காங்க ஜெர்மனி இருக்காங்க அவங்கள அதெல்லாம் மாடல் நீங்கள் எதை நோக்கி நகரணும் அப்படின்னு நான் அன்பு தோ அன்பு முதலமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய மிக அன்பான வேண்டுகோள் நீங்கள் ஒரு இதை பார்த்தாங்கன்னா அருண் ராய் சார் எங்களுடைய பழைய கமிஷனராக இருந்தாங்க அருண் ராய் அவங்களும் அங்கே இருக்கிறாங்க இப்போ போட்டிருக்கக்கூடிய எல்லா ஒப்பந்தங்கள்லையும் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் ஒப்பந்தங்களில் எல்லாத்துலேயும் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஐந்து விழுக்காடு வேலை வாய்ப்பை புதுசாக நம்ம தொழில் தொடங்க வர்றாங்கல்ல அந்த இதில் ஐந்து சதவீத விழுக்காடு மாற்றுத்திறனை கொடுக்கணுங்கிற அந்த ஒரு கிளாஸ் இருந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷப்படுவோம் அது பல மாற்றுத்திறனாளிகள் வாழ்க்கையை தற்சார்புக்கு தூக்கிட்டு போகும் நான் நம்புறோம் மிக முக்கியமான பரிந்துரை அரசு செவம் எடுக்கும்னு நம்பலாம் நன்றி நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் பார்ட்டி வேறு இருந்தாலும் எங்க இருந்தாலும் Namastar, teri no colors, new designs. Adikumale, star look. The one and only, Portiselli. Portiselli and Raphael, shirts and trousers.